என்னடி இது? ஏன் ஆண்டி இப்படி பயப்படுறீங்க? அடுத்ததா அகிலாண்டேஸ்வரிக்கு நிச்சயம் இருக்கிற கேது தோஷமும் சனி தோஷமும் பிடிக்க போகுது. இந்த ரெண்டு தோஷம் முடியறதுக்குள்ள அகிலாண்டேஸ்வரியோட ஆட்டம் அடங்கி இங்க வரப்போறது உறுதி. அதை எந்த சக்தியாலையும் தடுக்கவே முடியாது. நல்ல வார்த்தை சொன்னீங்க, நல்ல வார்த்தை சொன்னீங்க. ஆட்டம் அடங்குறதெல்லாம் ஓகேதான், ஆனா அகிலா இங்க வரப்போறான்னு சொல்றீங்களே, அதான் கணக்கு கொஞ்சம் இடிக்குது. செத்தா சுடுகாட்டுக்கு தானே வந்தாகணும். நான் சுடுகாட்டுல இருந்து தானே வந்திருக்கேன். ஆமா, என்ன ஒரு லாஜிக், பின்னிட்டீங்க போங்க. ஆமா, எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க மிஸ்டர் கோரக்கண்ணன். இப்போ கேது தோஷம் வந்தாலே அகிலா புட்டுக்குவாளா என்ன? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கேது ஒரு நல்ல கிரகம் தானே சொல்லிருக்காங்க. கேது தோஷம் வந்தா கம்பு, சனி தோஷம் வந்தா சங்கு. இது சுடுகாட்டு பழமொழி. அரசக்க, சங்கு கூட ஓகேதான். கேது தோஷம் வந்தா விபத்து நடந்து கம்பூனிதான் நடக்க முடியும். சனி தோஷம் வந்தா செத்த பணத்தை சங்கூதித்தா தூக்க முடியும். இதுதான் உலக நியதி. அரசனா இருந்தாலும் அன்னாட காட்சியா இருந்தாலும் இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. சூப்பர் ஆண்டி. அந்த அகிலாவை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சோம். அவள நம்மளால எதுவுமே பண்ண முடியல ஆண்டி. ஆனா இந்த தடவை விடவே கூடாது. அந்த அகிலாண்டேஸ்வரிய இன்னைக்கு ஆக்சிடென்ட்ல அடிச்சு தூக்குறோம். அடிச்சு தூக்கி என்ன பிரயோஜனம்? அவளை எது பண்ணாலும் தான் இந்த பார்வதி குறுக்க புந்து காப்பாத்துறாளே. ஆண்டி, பார்வதி பார்வதி பார்வதி, அவளை நினைச்சாலே எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது. அவ பேரை எனக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. நந்தினி, என்ன பேசுற நீ? பார்வதி பேரை மறந்துட்டா நாம ஜெயிக்கவே முடியாது. எதிரி பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கணும், நம்ம மனசுல ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்பத்தானே அவளையும் அடிச்சு தூக்கி நம்ம ஜெயிக்க முடியும். பார்வதியை மறந்துறது நந்தினி, ஞாபகம் வச்சுக்கோ. இன்னும் சொல்ல போனா பார்வதி தான் நம்ம டார்கெட். இங்க பாருங்க, அகிலாவை இந்த தடவை சும்மா விடவே கூடாது. அவளை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பெட்ல தள்ளுற வேலைய நான் பாத்துக்கிறேன். அகிலாண்டேஸ்வரிக்கு கேது தோசை நடக்கிறதுனால நீங்க ஆக்சிடென்ட் பண்ண மெனக்கட தேவையில்லை. ஆனாலும் மிஸ் பண்ணிடாம ஆக்சிடென்ட கனக்கச்சிதமா நடத்தணும். கேது தோசை முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வர்ற சனி தோஷத்துல அவளுக்கு சங்குதுறதுக்கான வேலைய நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றி. அப்புறம் கோரக்கணன் சார், எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லு. நாம என்னதான் நம்ம ஃபோக்கஸ் ஃபுல்லா அகிலாண்டேஸ்வரி மேல வச்சிருந்தாலும் நீங்க முதல்ல ஸ்கெட்ச் அந்த பார்வதிக்கு போடுங்க. ஏன்னா நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு என்னதான் செஞ்சாலும் அவதான் குறுக்க புந்து கெடுத்துக்கிட்டே இருக்கா. அதனால நாங்க அகிலாவை தூக்குறோம், முடிஞ்ச நீங்க பார்வதியை தூக்கிடுங்க. அது எனக்கு தெரியும். அதான் அவளுக்குன்னு தனி பிளான் ரெடி பண்ணிருக்கேன். போதுமா, நீங்க அகிலாண்டேஸ்வரிய ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவகிட்ட இருந்து உயிர் எடுக்கிற வேலைய இந்த அம்மன் பார்த்துப்பா. பார்வதி கும்பிடுற எந்த அம்மனும் இந்த அம்மனுக்கு முன்னாடி நிக்க முடியாது. கோரக்கண்ணன் சார், நிஜமா சொல்றீங்க, பார்வதிக்கு உதவி பண்ண வர அம்மனை இந்த அம்மன் சமாளிச்சிருமா? கண்டிப்பா. ஏன்னா என்னோட ஒட்டுமொத்த சக்தியை வச்சு
இந்த கோரப்பல்ல அம்மனை உருவாக்கி இருக்க. கோரப்பல்லா? இந்த கோரப்பல் அம்மனை ஏவி விட்டு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு மாகாளி அமாவாசை, சூரிய அஸ்தமிக்கிற வரைக்கும் எந்த அம்மனுக்கும் சக்தி இருக்காது. அந்த நேரத்துல பார்வதிக்கு எந்த ஒரு அம்மனாலையும் உதவி பண்ண முடியாது. அப்ப இந்த கோரப்பல் அம்மன் பார்வதி கிட்ட போய் நான் சொல்ற மாதிரி பண்ணி அகிலாண்டேஸ்வரிக்கு சங்குத வச்சிருவா. எப்படி? நீங்க நாளைக்கு காலையில அகிலாண்டேஸ்வரிக்கு விபத்த உண்டு பண்ணி அவளை படுக்கையில படுக்க வச்சதும் கேது தோசை கழிஞ்சு போய் சனி தோசை பிடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த நேரத்துல இந்த கோரப்பல் அம்மன் நல்ல அம்மன் மாதிரி பார்வதி கிட்ட போய் சனி தோசை நீங்கிறதுக்கு இதுதான் பரிகாரம்னு ஒரு தப்பான பரிகாரத்தை சொல்லி பார்வதிய செய்ய சொல்லுவோம். சனீஸ்வரனுக்கு முக்கியமான பகை கிரகம் செவ்வாயான ஒரு அங்காரகன். கோரப்பல் அம்மன் சொல்லிக் கொடுக்கிற மாதிரி பார்வதி அங்காரகனுக்கு விருப்பமான சிவப்பு நிற புடவைய கட்டிக்கிட்டு சிவப்பு மாதுளம்பழ படைச்சு பூஜை பண்ணுவான். தனக்கு செய்ய வேண்டிய பூஜைய தன்னுடைய எதிரிக்கு செய்யறத பார்த்து சனீஸ்வரனுக்கு கோபம் பிச்சுக்கிட்டு வரும். சும்மா விடுவானா சனீஸ்வரன்? அகிலாண்டேஸ்வரியோட கதைய கனக்கச்சிதமா முடிச்சிடுவான். சூப்பர் சூப்பர். அந்த பார்வதினாலதான் அகிலாவுக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த விஷயம் தெரிய வரும்போது பார்வதி நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. தான் உயிருக்கு மேலான அம்மாவை நாமளே தப்பான பரிகாரம் பண்ணி கொன்னுட்டுமேன்னு நினைச்சு நினைச்சு அவளை செத்துருவா. சாமி, நீங்க சொன்ன வேலைய நான் சரியா பண்ணிடுறேன். நான் சொன்ன விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? அகிலாவோட நவக்கிரக தோஷத்தை நீ சரியா பயன்படுத்திக்கலன்னா அது உன்னையே அழிச்சிடும், அது பழி வாங்கிடும். பாத்துக்கோ. இந்த டெஸ்ட் நல்லா இருக்கு. எனக்கு தெரியும் சாமி, இது எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்வா சாவாங்கிற போராட்டம். இத நான் மிஸ் பண்ணா நான் காலி அவனு எனக்கு தெரியும். ஆனா இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். தைரியமா போய் நடக்க வேண்டிய வேலைய பாருங்க. போறப்பல்லம்மா. ஹலோ, குட் மார்னிங் மேடம். பிரசாத், நீங்க ஃப்ரீயா? பிரசாத் ஹெச்ஆர் லீவ்ல இருக்கிறதுனால கொஞ்சம் பிஸியா தான் இருக்க மேடம். பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். பக்கத்துல யாரும் இல்லையே, தனியா தானே இருக்கீங்க? எல்லாரும் அவங்க வேலையில பிஸியா இருக்காங்க மேடம். நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா கூட யாரும் நம்ப மாட்டாங்க மேடம். அந்த அளவுக்கு அகிலாண்டேஸ்வரி மேடத்தோட விசுவாசின்னு நான் பேர் எடுத்து வச்சிருக்கேன் மேடம். வெரி குட். நீங்க விஷயத்தை சொல்லுங்க மேடம், அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் மத்த வேலையை பார்ப்பேன் மேடம். ஃபைன். மேட்டர் வேற ஒண்ணும் இல்ல பிரசாத், அகிலாண்டேஸ்வரியை போட்டு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன மேடம் சொல்றீங்க, அகில மேடத்தியா? என்ன பிரசாத், நீங்க நான் தானே கொலை பண்ண போறதா சொன்ன? ஏதோ உங்க கையில கத்திய கொடுத்து அவளை குத்த சொன்ன மாதிரி இவ்வளவு பயப்படுறீங்க? இல்ல மேடம்,
அவங்க உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அதான் பிரசாத், ரொம்ப பயப்படாதீங்க. எல்லாத்தையும் நான் பிளான் பண்ணிட்டேன். நீங்க எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண மட்டும் போதும். நான் என்ன மேடம் பண்ணணும்? அகிலாண்டேஸ்வரி கார் பிரேக் ஒயரை கட் பண்றதுக்காக நம்ம நாகராஜ செட் பண்ணிருக்கேன். அவன் வேலைய கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவான். அது வரைக்கும் அகிலாண்டேஸ்வரி அவளோட கேபினை விட்டு வெளியில வராம நீ தான் பாத்துக்கணும். மேடம், மேட்டர் ரொம்ப சீரியஸா இருக்கு மேடம். இந்த விஷயம் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா என்னென்னலாம் ஆகணும் உங்களுக்கே தெரியும். தெரியும் பிரசாத், ஆனா அவளுக்கு தெரியறப்போ அகிலா சொர்க்கத்திலேயோ இல்ல நரகத்திலேயோ இருப்பா. எதுக்கும் பயப்படாம இந்த வேலையை மட்டும் செஞ்சு முடிங்க. சரிங்க மேடம், முடிச்சறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேம். சொல்லுங்க பிரசாந்த். மேடம், நம்ம HR லீவ்ல இருக்கிறதுனால என்கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்திருக்காரு. அது சம்பந்தமா உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு மேடம். சாரி பிரசாந்த், நான் இப்ப வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கேன். ஏதா இருந்தாலும் ஆஃப்டர்நூன் செஷன் வருவேன், அப்ப டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் மேடம், இது சின்ன ஒர்க் தான் மேடம், 5 மினிட்ஸ்ல முடிஞ்சிடும் மேடம். சரி, என்னன்னு சொல்லுங்க. என்ன, இன்னும் ஒரு மெசேஜ் கூட வராம இருக்கு. மேடம், டிஸ்பேச் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் விஷயமா நேத்து HR சார் எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தார் மேடம். சரி, என்ன பண்ணணும்? அதுல கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு. நான் என்னோட மெயில ஓபன் பண்ணி உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணு மேடம். You know what, Prashant? I'm in a hurry. நான் வீட்டுக்கு போகணும். நீங்க ஒன்று பண்ணுங்களேன், நீங்க டியோ கால் வாங்களேன், பேசிக்கலாம். மேடம் மேடம் மேடம், ஒரு நிமிஷம் மேடம். சரி, என்னன்னு சொல்லுங்க. ஒரே நிமிஷம் மேடம், ஸ்டாக் கிளியரன்ஸ்லாம் அனுப்பணும் மேடம். அதான் மேடம், நான் ஓபன் பண்ணி காட்டிடுறேன் மேடம். சீக்கிரமா பண்ணுங்க. என்னாச்சு, இன்னுமா ஓபன் ஆகல? ஒரு நிமிஷம் மேடம். ஓகே மேடம், ஓகே.
எக்ஸ்கியூஸ் மீ, அட்லாண்டிஸ் மேக்கர் கிட்ட இருக்கு. ஐசி வார்டில் இருக்காங்க. போறோம். உங்க ஆதங்கம் எனக்கு புரியுதுமா. எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். அவங்களுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் கொடுக்க எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க டாக்டர். அம்மாக்கு எப்படி இருக்கு டாக்டர், ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லுங்க. ஆக்சிடென்ட்ல ஹெவியா பிளட் லாஸ் ஆயிருக்கு, அதனால பேஷண்ட் இப்ப கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்க பொழைச்சுக்குவாங்களா மாட்டாங்களான்னு இப்ப எதுவும் சொல்ல முடியாது. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கண்ணில் தண்ணி வராம அழறது எவ்வளவு கஷ்டம். சொல்லுங்க ஆண்டி, சம்பவம் சிறப்பா நடந்து முடிஞ்சிருச்சு. அகிலாண்டேஸ்வரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ற வரைக்கும் எனக்கு தகவல் வந்துருச்சு. நீங்க ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்களா? நான் இப்ப ஹாஸ்பிட்டல் தானே இருக்கேன். அப்போ ரொம்ப நல்லதா போச்சு. அந்த அகிலாண்டேஸ்வரிய பாத்தீங்களா? அங்க அவ நிலைமை என்ன? பார்த்தம் பார்த்த அவ இப்ப ஐசியூல இருக்கா. அவளுக்கு ஏகப்பட்ட பிளட் லாஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு அவ பொழைக்கிறது கஷ்டம்னு டாக்டர் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. அது போதும் ஆண்டி, கேதுவோட வேலைய நான் நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்டேன். அந்த சனியோட வேலைய அந்த கோருப்பல் அம்மன் பாத்துப்பான். ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு அப்பப்போ எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. கண்டிப்பா. இப்ப வச்சுட்டுமா? முண்டக்கண்ணி அம்மா நீ இருக்கு. அண்ணா ஒரு போன் பண்ணிக்கலாமா? பேசிங்க அம்மா. என்னது பட்டமக்க போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது? அன்னைக்கு வீட்டுல எந்த உதவி வேணாலும் என்கிட்ட கேளுந்த ஐஸ்வர்யா அம்மா சொன்னாங்களே, அவங்களுக்கு கால் பண்ணலாமா? ஐஸ்வர்யாமா, நான் பார்வதி பேசுறேன். ஏதாவது வேலையா இருக்கீங்களா? நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணனும்? பார்வதி, நாங்க யாருமே வீட்ல இல்ல. பார்வதி, எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். ஹாஸ்பிட்டல்லையா? யாருக்கு என்னாச்சு? ஆண்டிக்கு, ஆண்டிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பார்வதி. என்ன ஐஸ்வர்யமா சொல்றீங்க? இப்பதான் சுக்கர ராகு தோஷத்துக்கு அவங்களுக்கு பரிகாரம் முடிச்சிட்டு வந்த. எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சான்னு கேக்கதான் போன் பண்ண. நீங்க தலையில இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுறீங்களே. அம்மா இப்ப எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? எப்படி இருக்காங்க? ஆண்டி இப்போ ஜிம் ஹாஸ்பிட்டல்ல ஐசியூல தான் இருக்காங்க பார்வதி. ஆதி அருண் வீட்டுல இருக்கிற எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம்.
ஐஸ்வர்யா அம்மா, அடுத்த கிரகதோஷம் ஆரம்பிச்சிருச்சு போல. டாக்டர் எதுவுமே சொல்லாம இருக்கிறத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு பார்வதி. நீங்க பயப்படாதீங்க ஐஸ்வர்யம்மா, நான் இருக்கிற வரைக்கும் அம்மா உயிருக்கு எதுவும் ஆகாது. அம்மாக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேட்ட உடனே எனக்கு என்ன பண்றது தெரியல ஐஸ்வர்யம்மா. எல்லாம் அந்த தோஷம்தான் காரணமா இருக்கும். நவகிரக தோஷத்தால அம்மாக்கு இப்படி ஒரு ஆபத்து இருக்குன்னு முன்னாடியே ஜோசியர் சொல்லிருக்காரு. ஆனா அம்மா கொண்டு நான் விட்டுற மாட்டேன், என் உயிரை கொடுத்தாவது காப்பாத்துவேன். நான் போய் இது என்ன தோஷம், இதுக்கு என்ன பரிகாரம், எப்படி பரிகாரம் பண்ணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கால் பண்றேன். நீங்க அம்மா கூடவே இருங்க ஐஸ்வர்யா அம்மா. சரி பார்வதி. என்னங்கண்ணா? பார்வதி, இங்க வாமா. இங்க வாமா. பார்வதி, நான் இருக்கும்போது உன் கண்ணில் தண்ணி வரலாமா? கண்ணை தொடச்சுக்கோ. அகிலாண்டீஸ்வரிக்கு விபத்து நடந்ததை கேள்விப்பட்டதும் நீ படுற வேதனையை பார்த்து என் மனசு பொறுக்கல. அதான், நீ என்னை தேடி வர்றதுக்கு முன்னாடி நானா உன்னை தேடி வந்தேன். தோஷ பிரச்சனையால அகிலாமா உயிருக்கு எந்த ஆபத்தும் இருக்காதுல்ல? அப்படி சொல்ல முடியாது. என்னமா இப்படி சொல்றீங்க? நீங்களே இப்படி சொன்னா? நான் சொல்றத அவசரப்படாம கேளு. அகிலாண்டீஸ்வரிக்கு கேது தோஷம் வந்ததால விபத்து நடந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமையில கொண்டு போய் விட்டுருச்சு. இப்போ கேது தோஷம் முடிஞ்சு சனி தோஷம் ஆரம்பிச்சிருக்கு. சனி தோஷம் மத்த தோஷம் மாதிரி எல்லாம் கிடையாது, வந்தா உயிர் எடுக்காம விடாது. அம்மா இப்படி சொல்லாதீங்கம்மா. அவசரப்படாத, தோஷம் ஒன்னு இருந்தா பரிகாரம் ஒன்னு இருக்கும். எங்க அம்மா உயிரை காப்பாத்து என்ன பரிகாரம் பண்ணும் சொல்லுங்க, நான் உடனே போய் பண்றேன். அத சொல்லத்தான் நானே உன்ன தேடி வந்திருக்கேன். தனீஸ்வரனால உயிருக்கு வரப்போற ஆபத்தை தடுத்து நிறுத்தி தீர்க்க ஆயுளா மாத்தி கொடுக்க போற சக்தி ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் இருக்கு. அது என்ன தீர்வுன்னு சொல்லுங்கம்மா. அது அங்காரகன். என் கூட வா. வாமா. எங்கம்மா? சொல்றேன். அதோ அங்க சகப்பு துணி உடுத்திட்டு நிக்கிறாரே, அவர் தான் அங்காரகன். அவருக்கு பிடிச்ச நிறம் சிகப்பு. சிகப்பு புடவை உடுத்திக்கிட்டு அவருக்கு பிடிச்ச சிகப்பு மாதுளம் பழத்தை படைச்சு சிகப்பு திரியால விளக்கு போட்டு சிகப்பு மலர்களால நான் சொல்ற மந்திரத்தை நீ சொல்லி பூஜை பண்ணு.
அப்படி பண்ணா அகிலாண்டேஸ்வரிக்கு வந்த உயிர் ஆபத்தை சூரியனை கண்ட பனித்துளி மாதிரி காத்துல கரைஞ்சு மறைஞ்சு போயிடும். நான் சொல்ற மந்திரத்தை சொல்லணும், சரியா? சொல்லுங்கம்மா. சரியா பண்ணிடுவல? ரொம்ப நன்றிமா. நான் இப்பவே போய் செவப்பு உடைய கட்டிட்டு வந்து நீங்க சொன்ன மாதிரியே அந்த சாமிக்கு நான் இந்த பரிகாரத்தை பண்றேன். சரி, கிளம்பு, சீக்கிரம் போயிட்டு வா. செல்வி அக்கா, நீ குருஜி ரூம் ரெடி பண்ணு. சரிங்க அக்கா. தேவி அக்கா, என்ன குருஜி எங்க அவரை காணோம்? முக்கியமா யாருகிட்ட இருந்தோ போன் வந்துச்சு, உடனே அவர் கிளம்பி போயிட்டாரு. அப்படியா? என்ன விஷயம் பார்வதி, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? என் உயிருக்கு உயிரான அகில அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. எல்லாம் நவகிரக தோஷத்தால் தானே கோயில்ல இருக்கிற ஒரு அம்மா சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பரிகாரம் பண்ணிட்டா அம்மாவுக்கு சரியாயிடும். அதான் குருஜி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலாம்னு வந்தேன், ஆனா குருஜி இங்க இல்ல. சரி, அவர் வந்த உடனே நான் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிடுங்க. சரி பார்வதி, இது அகிலாம்மா உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், அந்த அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சிரு. சரிக்கா. ஐயோ பார்வதி, பாத்து போக கூடாதா? ஏதோ தடங்கள் மாதிரி தெரியுது பார்வதி, பாத்து செய்யுமா? சகுனம் பாக்கலாம் நேரம் இல்ல கா. இப்போ அம்மாவோட உயிரை காப்பாத்த பரிகாரம் பண்றதுதான் ஒரே வழி. பரவாயில்ல, நான் பாத்து போமா. கலர் புடவை கட்டிட்டு தானே பரிகாரம் பண்ண சொன்னாங்க அந்த அம்மா. சிவப்பு புடவை இங்க இல்லையே. கொஞ்சம் அவசரப்படாதீங்க சார், அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் போயிட்டு இருக்கு. என்னாச்சுன்னு சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ் சார், வெயிட் பண்ணுங்க டாக்டர். அம்மா மட்டுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே அக்கா. Okay.
எவ்வளவு முக்கியமான விஷயத்துக்காக கால் பண்ற, இவங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போன் எடுங்க ஆண்டி. ஹலோ நந்தினி. என்ன ஆண்டி, எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பத்தி கேட்க நான் கால் பண்ணிருக்கேன், நீங்க கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம போன் எடுக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னது சீரியஸ்னஸ் இல்லாமலா? சீரியஸா இருக்கிறதுனாலதான் ஐசியூ வார்டு வெளியில நின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க முன்னாடி எப்படி போன் எடுத்து பேச முடியும்? அதனாலதான் தனியா வந்து போன் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லு. சரி, அந்த அகிலாண்டேஸ்வரி கண்டிஷன் எப்படி இருக்கு? அவ கண்டிஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவ இப்போதைக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இங்க இருந்து போனமா தான் வெளியே வருவான்னு நினைக்கிறேன். ஆண்டி, இத நீங்க சொல்றதை விட டாக்டர் சொல்லியிருந்தா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏ, நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லையா உனக்கு? இருக்கு. ஆனா அதை டாக்டர் சொல்லும் போது நம்பிக்கை இன்னும் அதிகமாகும். அதுக்காக தான் சொன்னேன். ஐயோ நந்தினி, நீ வேற அடிப்பட்டு கிடக்குறது. ஆதிக்கடவுர் அகிலாண்டேஸ்வரியாச்சே, அந்த உயிரை எப்படியாவது பிழைக்க வச்சிடணும்னு டாக்டர்ஸ் எல்லாம் உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்ன முயற்சி பண்ணாலும் எதுவும் வேலைக்காகாது. ஆண்டி, ஏதாவது ஒரு டாக்டரை கரெக்ட் பண்ணி அந்த அகிலாண்டேஸ்வரி கதையை முடிச்சிடலாமா?